காவல்துறை உள்ளவர்கள் தவறு செய்யக்கூடாது என்று திரும்ப திரும்ப நான் சொல்லி வருகிறேன். சாதாரண தவறுகளுக்கே துணை போகக்கூடாது என்றால் ஒரு சமுதாயத்தையே, இங்கே நம்முடைய அமைச்சரங்கள் துரைமுருகன் சொன்னது போல ஒரு சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு எந்த விதத்திலும் துணை போகக்கூடாது. இதை ஏதோ நான் விளையாட்டாக சொல்லவில்லை. இவர் ஒரு சாஃப்ட் முதலமைச்சர் என்று யாரும் கருதிவிட வேண்டாம். நேர்மையானவர்களுக்கு தான் நான் சாஃப்ட். தவறு செய்வர்களுக்கு, குறிப்பாக போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு துணை போகக்கூடியதற்கு நான் சர்வாதிகாரியாக மாறுவேன். அதற்கான அதிகாரத்தை நான் எங்கும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. என்டிபிஎஸ் சட்டத்தில் உள்ள 32B(a) பிரிவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிரிவில் உள்ள தி ஃபேக்ட் தட் த அஃபண்டர் ஹோல்ஸ் ஏ பப்ளிக் ஆஃபீஸ் அண்ட் தட் ஈ ஹஸ் டேக்கன் அட்வான்டேஜ் ஆஃப் தட் ஆஃபீஸ் இன் கமிட்டிங் த அஃபன்ஸ் என்ற வாசகத்தை குறிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் அப்படி ஒரு நிலைமைக்கு எத்தனையோ அல்லது உங்களையோ உங்களின் கீழ் உள்ள அதிகாரிகள் தள்ளிவிட மாட்டார்கள், அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்க மாட்டார்கள் என்று இன்னமும் நம்புகிறேன். நமக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு போதைப்பொருள் அறவே கூடாது. அந்த இலக்கை நோக்கி அனைவரும் நடைபெறுவோம். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். போதைக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று தான், அழித்தல். அழிவுக்கு துணை போகாதீர்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லுங்கள். போதையுடன் கை கொடுக்காதீர்கள், வாழ்க்கையை கழிந்து நழுவி போய்விடும் என்று அறிவுறுத்துங்கள். மீண்டும் மீண்டும் சொல்வது இதுதான், போதை பாதை அழிவு பாதை, அதில் யாரும் செல்லாதீர்கள். மற்றவர்களையும் செல்ல விடாதீர்கள். மற்ற அனைத்து வளர்ச்சியையும் இந்த போதைப்பொருள் கெடுத்துவிடும், அழிச்சுவிடும். அதனால்தான் இந்த பிரச்சனையில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று உங்களை இந்த கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறோம். தமிழகத்தின் முதலமைச்சராக சமூக மருத்துவனான தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்து சிந்தித்து செயலாற்றக்கூடியவன் நான். காவல்துறை அதிகாரிகள் அழைச்சி பூட்டி அறைக்குள்ள இதனை பேசுவதால் பயனில்லை. காவல்துறை மட்டுமல்ல, அத்துறையுடன் சேர்ந்து மக்கள் அனைவரும் காவலர்களாக மாறி இந்த போதை பாதையை அடைத்தாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு சில முக்கிய அறிவிப்புகளை நான் இங்கே வெளியிட விரும்புகிறேன். மதுவிலக்கு அமுலாக்க பிரிவோடு போதைப்பொருள் நுண்ணறிவு தடுப்பு பிரிவு இணைக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிச்சிருந்தேன். அதற்கு விரைவில் அரசாணை வழங்கப்படும். என்டிபிஎஸ் வழக்குகள் விசாரிக்க தற்போது 12 சிறப்பு நீதிமன்றங்கள், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அண்ட் என்டிபிஎஸ் கோர்ட் இருக்கின்றன. இனி இரு மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் என முதற்கட்டமாக அமைக்கப்படும். போதைப்பொருள் தடுப்பில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுகிறது. ஆகவே இப்பிரிவுக்கு தனியாக ஒரு சைபர் செல் உருவாக்கப்படும். போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மதுவிலக்கு அமுலாக்க பிரிவோடு இணைக்கப்படுவதால் மதுவிலக்கு பிரிவில் உள்ள மத்திய நுண்ணறிவு பிரிவு மேலும் வலுப்படுத்தப்படும்.